ஆதியாகமும் 12 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமும் 12 அதிகாரம் 5 வசனம். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். இன்னைக்கு நாம் சாராள்னா யாரு, சாராளை பற்றி வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்பதை நாம் சுருக்க கருத்திலே நாம் சாராளை இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். ஆபிரகாமை தேவன் அழைத்த இடத்துல சாராளும் இணைந்து அந்த அழைப்பிலே சாராள் இருக்கிறதை இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. கர்த்தர் அழைத்தது ஆபிரகாமை என்றாலும் அந்த அழைப்பிலே சாராள் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திலே சாராள் இருக்கிறாள் என்பதை இந்த சரித்திரம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அழைத்ததை ஆபிரகாம் அழைத்தாலும் ஆபிரகாமோடு அழைக்கப்பட்ட இடத்துல சாராள் நல்ல ஒரு அனுபவ பாடமாக இருக்கிறாள் என்பதை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள். எனவே ஆண்கள் அழைக்கப்பட்ட இடத்துல அங்கு ஸ்திரீகள் பெண்கள் என்ற அந்த அழைப்பில் அவர்கள் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கும் அவர்கள் இல்லாமல் நாம் இல்லை என்ற இடத்தில்தான் இன்றைக்கு நாம் அதை கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல அனுமனுமாக தேவன் சிருஷ்டித்தார். தனியாக சிருஷ்டிக்கலையே. ஆதாமை ஆண்டவர் மண்ணினாலே உண்டாக்கி மனுஷன் என்று சொன்னாலும் அதற்கு பின்பு அங்கு ஏவாள் ஆதாமிலிருந்து தோன்றிய இடத்துல ஆணும் பெண்ணுமாகவே சிருஷ்டித்தார் என்ற 1 அதிகாரத்தின் பிரகாரம் ஆபிரகாமை அழைத்த இடத்துல சாராளும் ஆபிரகாமோடு இருக்கிறார். ஆதாமை உண்டாக்கிற இடத்துல ஏவாள் ஆதாமோடு இருக்கிறாள் என்ற சரித்திரத்துக்கு இணையாக இங்கு சாராளுடைய சரித்திரம் குறிப்பிடத்தக்கதும் அங்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சரித்திரமாக இருக்கிறது என்பதை நாம் காணோம். இது அழைப்பு. இந்த சாராள் ஆபிரகாமோடு அழைக்கப்பட்ட அழைப்பில் சாராளுக்கு இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன, முக்கியத்துவம் என்ன என்றால், புதிய ஏற்பாட்டிலே எபேசியர் 4 அதிகாரத்தில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார். ஆபிரகாமை அந்த ஆண் என்ற இடத்துல அல்லது அது ஊழியர்கள் என்ற இடத்திலே ஆபிரகாமை நாம் அதை கொண்டு வந்தாலும் சாராள் அந்த ஊழியத்திலே இணைந்து செயல்படக்கூடிய இடத்திலே சாராள் இருக்கிறார். ஸ்திரீகள் ஆண்களோடு புருஷர்களோடு இணைந்து தான் அந்த ஊழியத்தில் இருக்கிறார். ஆபிரகாம் சாராள் என்பது இந்த ஊழியத்துக்கு நிழலாட்டமான ஒரு சரித்திரமாகத்தான். அவங்களெல்லாம் ஊழியக்காரர்கள் தான், என் ஊழியக்காரர் என்று ஆபிரகாம் சாராளையும் ஈசாக்கு ரெபேக்காளையும் யாக்கோபு லேயாள் ராகேல் அனைவரையும் தேவன் தம்முடைய ஊழியக்காரர்கள் என்ற இடத்தில்தான் அவர்களை அழைக்கிறார், குறிப்பிடுகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். 4000 வருஷங்களுக்கு பின்பு இப்போது ஆண்டவர் அப்போஸ்தலர்களை ஊழியக்காரர்களாக தெரிந்து கொண்ட இடத்தில் அப்போது அவருக்கு ஊழியக்காரர் யாருன்னா இந்த குடும்பங்கள் தான். இந்த குடும்பத்திலே அவர்கள் ஆணும் பெண்ணும் என்ற இடத்துல, புருஷர்கள் ஸ்திரீகள் என்ற இடத்திலே, ஊழியர்கள் என்ற இடத்திலே அவர்கள் சரித்திரத்தில் இருக்கனால இப்போது இருக்கிற இந்த உண்மையின் ஊழியத்துக்கு அவர்கள் தான் நிழலாட்டமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்கும். ஆகவேதான் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவங்களை நடந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்புக்கு அங்கு அந்த எபேசியர் 4:1-3 குறித்து கொண்டால் சமாதான கட்டிலே ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருக்க, அதுதான் அழைப்பு. ஆபிரகாம் சாராள் அங்கு லோத்து அங்கு ஆபிரகாமோடு இணைந்து வந்த இடத்துல இவர்களுடைய சரித்திரத்திலே ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருந்தார்கள். ஆகவே இந்த ஒருமைப்பாடு வந்து ரொம்ப முக்கியம். சாராளுடைய சரித்திரத்திலே அங்கு ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளக்கூடிய இடத்துல சாராளுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை எபேசியர் 4:3 இருக்கு. அழைக்கப்பட்ட இடத்துல ஆபிரகாம் அழைக்கப்பட்ட இடத்துல சாராள் இணைந்து இருக்கக்கூடிய இடத்துல அங்கு ஆபிரகாம் சாராள் என்ற இடத்திலே ஒருமைப்பாடு அவர்களுக்கு இருக்கிறது. வேத பகுதியில் எங்கேயாவது ஆபிரகாம் சாராளுக்கு சரித்திரத்தில் எங்கும் ஒருமைப்பாட்டுக்கு விரோதமான செயலில் எல்லாம் அவங்களுக்குள்ள ஒருமைப்பாடு. ஒரே ஒரு இடத்துல ஈசாக்கை பலி செலுத்தக்கூடிய இடத்தில் மாத்திரம்தான் ஆபிரகாம் சாராளிடத்திலே அறிவிக்காதபடி ஈசாக்கை பலி செலுத்தி வந்தான். அதுதான், அதைத்தான் சாராளிட்ட ஆபிரகாம் சொல்லலொழிய மற்றபடி அனைத்தும் இணைந்தே தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆபிரகாம் சொல்லுகிறதை சாராள் கேட்கிறதும் சாராள் சொல்லுகிறது கூட ஆபிரகாம் கேட்கக்கூடிய இடத்தில் தானே சரித்திரம் பின்னால் வந்திருக்கு.
ஆகவே அவர்கள் இருவருக்கும் ஒருமைப்பாடு இருந்தது. அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் தகுதி என்பது நம்மளுக்குள்ளே ஒருமைப்பாடு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. சரி, அது ஒன்று. இந்த புத்தாண்டிலே நாம் அனைவரும் ஒருமைப்பாடு என்ற இடத்திலே நாம் இருக்கிறோம், இருக்க வேண்டும், இருப்போம். இல்லையா, இருக்கிறோம், இருக்க வேண்டும், இருப்போம். அதான் முக்கியம். நம்மளுக்குள்ளே வேற்றுமைகள் வித்தியாசங்கள் இல்லாத அளவில் நாம் இணைந்து இந்த ஊழியத்தை நாம் தொடர்ந்து ஒருமைப்பாடோடு நாம் செய்ய வேண்டும் என்பதுக்கு சாராள் நமக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கிறாள். அதான் சிஸ்டர் அந்த ஊழியத்தை எப்படி செய்தார்கள், அனைவரையும் ஒருங்கிணைத்து எவ்வளவு தூரம் அவர்கள் ஒரு தலையாக இருந்து ஒரு அதிகாரியாக ஒரு ஆளுகை செயல்பாட்டிலே இருந்து செயல்பட்டார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அதை நாம் தொடர்ந்து செய்யக்கூடிய அளவில் நமக்கு மிக மிக அவசியம் ஒருமைப்பாடு. அதான் அதை இந்த காலையிலே இந்த மத்தியான வேளையிலே தேவன் சாராள் என்ற அந்த ஸ்திரீ மூலமாக, அந்த தாய் மூலமாக நமக்கு போதனையாக இந்த காலையிலே நமக்கு சொல்லுகிறார். ரைட். ஆனால் அதற்கு பின்பு அந்த பன்னெண்டாம் அதிகார சரித்திரத்தில் ஒரு பஞ்சம் திடீர்னு வந்துவிட்டது. பஞ்சம் அது ஒரு வறட்சி என்றே நாம் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பஞ்சம், இந்த வறட்சி என்பது ஒரு சோதனையை தான் அது காட்டுகிறது. நாம் ஆவிக்குரியவர்கள், நமக்கு பஞ்சம் வறட்சி என்பது எழுத்தின்படி நமக்கு அதை எடுத்துக்கொள்ள மாட்டோம். நமக்கு பல சோதனைகள், பல பிரச்சனைகள் நமக்கு வரும்போது அதிலே நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை இங்கு சாராளுடைய போதனை மூலமாக நாம் கற்றுக்கொள்ளப்போம். பஞ்சனி வந்த உடனே டக்குனி எய்ப்த்துக்கு போயிடலாம் அப்படின்னு அவங்க போயிட்டாங்க. அதான் தவறு. தான் போகுமிடம் இன்னதென்று அறியாதபடி போனான் என்று ஆபிரகாமும் சாராளும், ஆபிரகாமுக்கு சொன்னது சாராளுக்கு தானே. அதனால் எபிரேயர் 11:8 தான் போகப்படும் இன்னதென்று அறியாதபடி போனான் என்பதுக்கு ஆபிரகாமுக்கு பெரிய மார்க். அதான் சியோன். சியோன் என்பது எங்கே போச்சனாலும் போகணும். அதான் ஆபிரகாம் சாராள் ரெண்டு பேரும் சியோனில் இருக்கிறாங்க. சியோனுடைய சரித்திரத்தில் நல்லா இருக்காங்க. எங்கே போச்சனாலும் போவார்கள். இவர்களும் தாங்கள் எகிப்துக்கு போய்விட்டார்கள். அப்போ ஆதியாகம் 26 எல்லாவற்றுக்கும் ஆபிரகாம் சாராள் கீழ்ப்படிவார்கள் என்ற இடத்தில் இருந்தாலும் இவங்களும் இவங்க இஷ்டத்துக்கு போகிறார்கள் அப்படிங்கிறது இருக்குது. சொல்லாமல் புரியாமல் அவங்க எகிப்துக்கு போய்விட்டார்கள். கேட்கணும் ஒரு வார்த்தை, ஐயா அப்படி பஞ்சம் இருக்குது எகிப்துக்கு போகலான்னா அவர் சொல்லுவார். யாக்கோபா நீ போன்னு சொல்லுவார். அவனுக்கு விருப்பம் பண்ணாலும் பரவாயில்ல நீ போ அப்படிம்பாரு. ஈசாக்க நீ போக வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லுவார். ஆதியாகம் 26:4 ஈசாக்க நீ போக வேண்டாம் பஞ்சத்துக்கு. பஞ்சம் ஆபிரகாம் காலத்திலும் ஈசா காலத்தில் யாக்கோபு காலத்திலும் இருந்தாலும் யாக்கோபை போய் என்று சொல்கிறார், ஈசாக்க வேண்டான்னு சொல்கிறார். ஆபிரகாம் ரெண்டில் இல்லாமல் அவரே போய்விட்டார் ஆபிரகாம் சாராள் இணைந்து என்பதுதான் அங்கு பிரச்சனை. யுத்தத்துக்கு போகலாமா போகக்கூடாதுன்னு கேட்கணும் இல்லையா. அதனால தாவீதின் சமசம், தாவீது ஒவ்வொன்றையும் கேட்டு தான் போவான். நீங்கள் 2 Samuel 5 பிலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு கேட்ட இடத்துல தேவன் அந்த தாவீதோடு சொல்லி வெற்றி கிடச்சிருக்கு இல்லையா. தாவீது போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு கேட்டு தான் தாவீது செய்வார். அதுதான் 2 Samuel 2 கூட சவுலுடைய மரணத்துக்கு முன்பு யூதா பட்டணத்துக்கு போகலாமான்னு கேட்குறார். ரைட்டுன்றாரு. எங்கே போகலான்னு சொல்லி எப்ரோனுக்கு போகணும் சொல்றாரு. கேட்டு கேட்டு செய்கிறது நமக்கு ஒவ்வொன்றையும் நாம் கேட்டு செய்ய வேண்டும் என்பது அதுதானே ஒழுங்கு. கேளாமல் நீங்கள் செய்துட்டால் தப்பு அப்படிங்கிறதை தாவீதின் வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளணும். அப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா 2:35 நல்ல பஸ்காவை இந்த யோசியா சாமுவேல் தொடங்கி அப்படி ஒரு பஸ்கா இல்லை என்ற சிறப்பிலே அவன் இருந்த இடத்துல எகிப்தின் ராஜாவாகிய நேகோ என்ன ஒரு ஆளுக்கு விரோதமாக தீவிரித்து போக வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டல இந்த யோசியாவையே போய் குறுக்கிட்டுட்டார். தப்பு. அவரு சொல்கிறாரு, நேகோ சொல்கிறாரு, ஐயா யோசியா உமக்கும் எனக்கும் என்ன, இயேசுவே உமக்கும் எனக்கும் என்ன என்று Mark 5:7 அந்த சாத்தான் அந்த லேகியோன் இயேசுட்ட கேட்ட அதே கேள்வியை தான் எங்கு நேக யோசியாவே உமக்கு எனக்கு என்ன, நீர் பஸ்காவை கொண்டாடி இருக்கிறது உமக்கு விரோதமாக இல்லை,
என்ன ஆண்டவர் வேற உடனே சொல்கிறாரு, நீர் வந்து தேவோட வார்த்தையை கேளும் எனக்கு உடம்பாக செய்வீராதையும் சொல்லியும் யோசியாக கேளாமல் போனான். அப்போ கேட்டுக்க வேண்டிய ஆண்டவரே இதுக்கு வாரம் விட்டு போகலாம் போகலாம் ஆண்டவர் சொல்லிவிடுவார், போக வேண்டாம். ஆகவே எதிரி மூலமாக தேவோட வார்த்தை யோசியாவுக்கு சொன்னாலும் அதை அவன் கேட்காதபடி அவனுங்க மாண்டு போனான் என்பது ஒரு எச்சரிப்பின் திருஷ்டாந்தமாக இருக்கிறது. எனவே தான் எய்த்துக்கு போகலாமா போகக்கூடாதுன்னு கேட்கலாம். இவர்கள் எய்த்துக்கு பஞ்சத்திலே ஆபிரகாம் சாராள் கேளாமல் போன இடத்துல அந்த சாராள் மிகுந்த அழகுள்ள இடத்துல அந்த பார்வோன் அவளை புகழ்ந்து நிறைய ஒட்டகங்கள் கழுதைகள் வேலைக்காரர் எல்லாம் கூட இடத்துல இந்த ஆகாரம் உள்ளே மாட்டிக்கொண்டாள் என்பதை தான் சாராளின் சரித்திரத்திலே நாம் படிக்கிறோம். அப்புறம் இந்த பார்வோன் எல்லாவற்றையும் கொடுத்த உடனே தேவன் பார்வோனை வாதித்தார் என்று அந்த 12-10 வசனத்திலிருந்து தொடர்ச்சியான வசனங்களை நீங்கள் வாசித்துக்கலாம். அப்போ சாராள் நிமித்தம் பார்வோன் இவ்வளவுத்தையும் கொடுத்துட்டான், உடனே கர்த்தர் வாதிக்கிறார் பார்வோன். அப்போ பார்வோனுக்கு புரிஞ்சுக்கிட்டான், அப்பா நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஆபிரகாம் அப்படி தான் எழுதியிருக்கிறார், மோசம் அப்படி தான் எழுதுகிறார், என்னப்பா இப்படி பண்ணிவிட்டே அப்படின்னு அவனை அனுப்பிவிட்டான். உடனே இந்த ஆபிரகாம் இதெல்லாம் திருப்பி கொடுக்காதபடி அதையும் கையோடே கொண்டு போனார் என்பதை நான் படிக்கிறோம். கொடுக்கலாம் இல்லையா, ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இல்லையா, நீங்கள் இதை வச்சுடுங்க எதுக்கு எங்களுக்கு அப்படின்னு அதை கொடுத்ததை திருப்பி கொடுத்துட்டு போகாமல் கிடைச்சது மூட்டை கட்டி வச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனது அது பின் விளைவு அது ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு இடத்துல பிரச்சனை ஒரு ஆளை ஏதோ தருகிறான் அப்படிங்கிறத அது நல்லதாக இருந்தால் நம்ம அதை வாங்க வேண்டும், எல்லாவற்றையும் நான் வாங்கி கொண்டு இருக்கக்கூடாது, எல்லாம் கொடுக்கறதெல்லாம் கிடைக்கும் என்று நமக்கு ரெண்டு கை ஏந்தக்கூடாது. இது யார் தருகிறார், எப்படி இது கிடைத்தது, சாராளுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க, சரி இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு ராஜாட்ட சொல்லி இதை வச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது இல்லை இல்லை பரவாயில்ல வச்சிடுங்கன்னு சொல்லி சொல்லுவோம், அப்படி இல்லை அப்படியே கையோடு கொண்டு வந்துட்டான். அதில் தான் இந்த ஆகார் இருக்கிறாள், அந்த அடிமைப்பினாய் ஆகார் இருக்கிறாள் என்பது அங்கே ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. சரி இது ஒரு பிரச்சனை என்றால் 20 இந்த பிரச்சனை ஆதிகாமத்திலே தொடர்கிறது என்பதை நான் படிக்கிறேன். அழகான இந்த சாராள் அவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பது தொடர்கிறது என்றால் இவள் தன்னை ஒழித்து கொள்ள வேண்டும் மறைத்து கொள்ள வேண்டும் என்ற லா விதிமுறை வேதத்தில் இருக்கிறது என்பதை சாராளுடைய பாட நமக்கு போதிக்கிறது. நம்ம அழகாக இருக்கிறோம் போகும்போது நமக்கு பிரச்சனை வருகிறது, என்ன இந்த அழகாக கொஞ்சம் ஏதாவது மாற்றினான்னு அது கொஞ்சம் பிரதிஷ்டைகள் கொண்டு வந்தால் என்ன, அந்த அழகு இல்லாத அளவில் தான் நம்ம இருந்தால் என்ன அப்படிங்கிறதை நாம் யோசித்து நாம் சரிப்படுத்தி கொள்ளணும். இங்கே ஒழித்திருக்க வேண்டும் மறைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற லா விதி நமக்கு இருக்குது. சினம் கடந்து போக மட்டும் வசனங்கள் எல்லாம் இப்போ நிறைய சொல்லிட்டு ஒழித்திரு மறைந்திரு ஊர்நிலமாறவரின் மறைந்திருக்கிறவன் அதை குறிச்சுடுங்க, ஒழித்திருக்க வேண்டும் மறைந்திருக்க வேண்டும். ஒழித்திருப்பது என்பது நம்ம இருக்கடமே நமக்கு தெரியாது, மறைந்திருப்பது என்பது இப்போ தானே பார்த்தோம் இப்போ தானே பார்த்தோம் என்று. இது கிறிஸ்துவின் வாழ்க்கையின் ரெண்டு பகுதி, அதுதான் நம்ம பாடமாக எடுக்கிறோம். ஏன் சாராள இதை பாடமாக நம்ம எடுக்க வேண்டும், பிள்ளையை கொள்ளுகிறவன் சாகு வரைக்கும் எகிப்திலே பிள்ளை ஒழித்திருக்க வேண்டும், அதை எகிப்து தான் கொண்டு போகிறார் வேறு வழி இல்லை. பிள்ளை கொள்ளுகிறவன் சாகு வரைக்கும் மத்தேயு 2 எகிப்தில் பிள்ளை ஒழிச்சிருக்கட்டும் ஏசு. சரி பிள்ளையை கொள்ளுகிறவன் செத்து போயிட்டான், இனி பிள்ளையை கொண்டு போகும், ஆனாலும் கொஞ்சம் பயம்தான் ஆசிரியத்து கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் 30 மேல் இயேசு மறைந்திருந்தால் அங்கங்கே மறைஞ்சிருவார். எனவே 30 சரித்திரத்திலே சின்ன வயதாக இருக்கும்போது இயேசு ஒழித்திருந்தார் எகிப்திலே, அந்த கொன்னவன் செத்ததுக்கப்புறம் வந்துட்டாங்க. 30 பின்பு 3 ஊழியத்திலே இயேசு ஆங்காங்கு மறைந்து கொள்வார், அவரை பிடிக்க வருவாங்க மறைந்து கொள்வார், ராஜாவாக பிடிக்க வந்தாங்க மறைந்து கொள்வார். எனவே கிறிஸ்துவில் ஒழித்திருக்கக்கூடிய வாழ்க்கையும் மறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கையும் சாராளின் வாழ்க்கையின் போதனையாக இருக்க வேண்டும். ஒரு அழகுள்ள ஒரு ஸ்திரீ ஒரு பெண்மணி தாய் சாராள்,
அவள் உழைத்திருக்கக்கூடிய இடத்திலும் மறைந்திருக்கக்கூடிய இடத்திலும் அவளுடைய வாழ்க்கை போதனை கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். அழகு வீண் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. ரொம்ப அழகாக நம்ம இருக்கிறோம், அதே நமக்கு போதும். பவுல் சொல்லிட்டாரு, இந்த லட்சணம் உள்ளவர்கள் மேக்கப் பண்ணக்கூடாது. ஏற்கனவே லட்சணம் இருக்குது, லட்சணம் இல்லாதவர்களுக்கு மேக்கப் பண்ணலாம் இவர் சொல்கிறாரா? அவர் ஒரு கருத்துக்கு தான் அதை கொண்டு வருகிறார். ஒன்று கொஞ்சம் பண்ண, உனக்கு லட்சணம் இருக்குது நீ மேக்கப் பண்ணாத, ஒரு லட்சணம் இல்லை மேக்கப் பண்ணி நீ பவுல் சொல்லலை. தவறாக புரிந்து கொள்ளாதுங்க, லட்சணம் இல்லைன்னா நல்லதுங்க, லட்சணம் இருக்குன்னா கொஞ்சம் கஷ்டம். எனவே லட்சணம் உள்ளவர்கள் தான் கவனத்தில் இருக்க வேண்டும் ஒழிய லட்சணம் இல்லாதவர்கள் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை சாராள் நமக்கு போதனையாக போதிக்க வேண்டும். ஆதியாகமம் 12 வந்த பிரச்சனை ஆதியாகமம் 20 வந்ததுனால அந்த ராஜா மூஞ்சில தூக்கி எரிஞ்சான். நான் 1000 வெள்ளி காசு மூடிக்க, தலையிலிருந்து கால் வரைக்கும் மூடி, கருப்பில் மூடி, மூஞ்ச மாத்திரம் கண்ணை மாத்திரம் பார்த்துக்கொள்கள் என்று இஸ்லாமியர்கள் இன்றைக்கு போகிறார்களே, அதுதான் அந்த ராஜா 20 அதிகாரத்தில் அந்த சாராளை கடிந்து கொண்ட அந்த ஒரு வசனம் மாத்திரம் வாசிக்கலாமா? உன்னோடு கூட எல்லாருக்கும் முன்பாகவும் யாவருக்கும் முன்பாகவும் என்ற ரெண்டு வார்த்தையை மோசே அங்கே குறிப்பிடுவார். யாவருக்கும் எல்லாருக்கும் கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருக்கும். எல்லாரும் இந்த யாவரும் எல்லாரும் என்ற வார்த்தைக்கு கருத்துக்கள் வித்தியாசம் இருக்கு என்பதை மோசே இங்கே அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறதாக இங்கே நாம் காணலாம். முக்காடு போட்டுட்டு போக வேண்டியதான். எனவே நாம் நம்மை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆதியாக 34 தீனாள் அவள் தெருவிழாத்த போனாள், சீரழிஞ்சி வந்தாள் அப்படின்னு பாட்டை நான் பாடுவேன். சரி, அந்த பொண்ணு நல்லா அழகாக இருக்கிறாள் என்ற விஷயத்தில் தாயும் தகப்பனும் சகோதரமார்கள் அதில் என்ன செய்யணும்? கடிஞ்சு கொள்ளணும். வர, நீ அங்கேயாம் போய் லாத்திட்டு வரா, அங்கே வா இரு, விட்டுருவாங்க. பையங்களை பார்க்க போகல, பொண்ணுங்களை தான் பார்க்க போனது. கடைசியில் வந்தது சீரழிஞ்சி தானே வந்தது. அங்கே அருவாள் கம்பை தூக்கி வெட்டுக்கொலையில் தானே குடும்பம் என்று வாசனை எல்லாம் கெட்டு போச்சு, ஒரு விட்டு போக வேண்டியது ஆகிப்போச்சு இல்லையா? அதனால் லாத்திர வேலைகளை நம்ம விட்டுட்டு கொஞ்சம் நம்ம மறைஞ்சு இருந்தால் நல்லது என்பது சாராள் வாழ்க்கையின் 12 அதிகாரம் 20 அதிகாரம் போதனையாக இருக்கிறது. எனவே சாராள் அழைக்கப்பட்ட இடத்திலே, அங்கு ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள இடத்திலே நல்ல ஒரு மேன்மை சாராளுக்கு காணப்பட்டாலும் சாராளின் நடைமுறை வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் என்பது பிரச்சனைக்குள்ள விஷயமாக இருக்கிறதை 12 அதிகாரத்திலும் 20 அதிகாரத்திலும் நாம் காணலாம். எனவே ஒளித்திருப்பதும் மறைந்திருப்பதும் நமக்கு ஸ்திரீகளுக்கு முக்கியம் என்பதை இந்த இடத்திலே நாம் கருத்தில் நாம் கொள்ளக்கூடிய இடத்துல சாராளின் போதனை நமக்கு ஏற்கிறது. ஆகவே நாம் அழகாக இருக்கிறோம். இயேசுவுக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் அவர் 10,000 பேரில் நேசர், சிவப்பு வெண்மையுமானவர், 10,000 பேரில் சிறந்தவர் என்ற இடத்துல அங்கு மனவாட்டி அவளை வர்ணிக்கிறார். ஏசையா அவருக்கு அழகும் சௌந்தரியமும் விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாது இருந்தது என்பது, அதை நாம் ரெண்டையும் எடுத்துக்கொள்ளும். எழுத்தின் பிரகாரம் விரும்பப்படத்தக்க ரூபம் நாம் இல்லாத, அப்படி ஆவிக்குரிய பிரகாரம் நாம் இயேசு நம்மில் விரும்பப்படத்தக்க ஆவிக்குரிய அழகு நமக்கு இருக்க வேண்டும் என்பதை சாராள் போதனை நமக்கு சொல்லுகிறதை நாம் படிக்கலாம். பஞ்சம் சோதனை பிரச்சனை நமக்கு வந்திருக்கு. சரி, பஞ்சந்தான் வரட்டுங்க, எலியாவுக்கு காகம் கொண்டு கொடுக்கலையா, அந்த விதவை அங்கே போஷிக்கப்படலையா பஞ்சத்தில் சாகாமல். எனவே எந்த பஞ்சம் எந்த போராட்டங்கள் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நாம் ஏன் அதற்காக நாம் நமக்கேற்ற காரியங்களை நாம் ஏன் செய்ய வேண்டும்? நம்முடைய மனதின்படி உள்ள ஆலோசனையை பஞ்சனாக எழுத்துக்கு போடலாம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. பஞ்சமோ பசியோ பட்டுணியோ சோதனையோ எதுவாக இருந்தாலும் நாம் அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதிலே நாம் தேவனோடு நாம் ஆலோசனை கேட்டு அதிலே என்ன இருக்குது என்பதை நாம், ஏன் நமக்கு பஞ்சம், ஏன் பிரச்சனை, கொஞ்சம் உயிர்த்து ஆராய்வோம். ஏன் இதெல்லாம் வருது, ஏன் இந்த பிரச்சனை என்று ஆராயும்போது கண்டிப்பாக நமக்கு அது நமக்கு தருவோம். நம்ம அழைத்தார் தானே, ஏன் இப்படி பஞ்சம் வருது?
இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தில் ரூத்தின் சரித்திர பாகம் நியாயாதிபதியின் காலத்தில் அங்கு பஞ்சவருகிற நேரத்தில் நகோமி எல்லாரும் போய் கடைசியில் நிறைவாக போய் அவள் குறைவாகத்தானே திரும்பி வந்தாள். எனவே இந்த பஞ்சம் என்ற இடத்துல நம்முடைய பிரச்சனை என்ற இடத்துலே அந்த இடத்தை விட்டு நாம் நகண்டு நாம் அந்த பிரச்சனையின் காரணங்களை கண்டுபிடிக்காத இடத்துல நமக்கு விபரீதங்களும் நஷ்டங்களும் குறைவுகளும் தான் வந்தது ஒழிய அதில் எந்த விதமான அங்கு பரிகாரம் நமக்கு கிடைக்கவில்லை என்பது சாராளுடைய போதனையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாக. இதுக்கு பின்பு சாராளுடைய சரித்திரம் பார்க்கும்போது ஆதியாகமம் 15:4. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுந்தரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுந்தரவாளி ஆவான் என்று சொல்லி. சாராள் தான் உனக்கு பிள்ளையை பெற்றெடுக்கவே, அதுதான் சுந்தரவாளி. நீ உன் இஷ்டத்துக்கு எலியேசர் என் வீட்டில் தானே பிறந்திருக்கான், 318 பேர் பிறந்திருக்காங்க, அதுக்கு அதிகமாக பிறந்திருக்காங்க 318 பேர் என்பது ஆபிரகாமுடைய கைக்குழு இருந்தவங்க. ஆபிரகாம் வீட்டில் பிறந்தது 318 பேர் மாத்திரம் இல்லை, அந்த 318 பேர் ஆபிரகாம் வீட்டில் பிறந்தவங்களில் கைக்குழு இருக்கிறாங்க. நீங்கள் எத்தனை பேரை கைக்குழு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான், நிறைய பேர் பிறந்திருக்காங்க ஆனால் கைக்குழு வைத்தவங்க வச்சு தான் யுத்தம் செய்ய முடியும். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிப்போமே, ஆதியாகமும் 14:14. சகோதரன் சரியாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்டபோது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் இருமுறை மட்டும் அவர்களை தொடர்ந்து முறியடிச்சிட்டான். அப்போ ஆபிரகாம் வீட்டில் பிறந்தவங்க 318 பேர் மாத்திரம் இல்லை, நிறைய இருக்கு. நாம் கருத்தில் கொள்கிறது ஆபிரகாம் கைக்குள்ளே இருக்கிறவங்க 318. எனவே நம்ம கைக்குள்ளே இருக்கிறவங்க வச்சு தான் அவங்க கைக்குள்ளே இருப்பாங்க. கையை விரித்த உடனே எல்லாவற்றையும் வெற்றி பெறுவோம். கைக்குள்ளே இருக்கணும், கையை விரிக்கும் போது முறியடிப்பார்கள் என்பது. கைக்குள் இருப்பதும் கையை விரிப்பதும் என்ற ரெண்டு கருத்தில் ஆபிரகாமுக்கு வெற்றி இருந்தது. கைக்குள்ளே இருந்தால் தான் கையை விரிக்கும் போது வெற்றி கிடைக்கும் என்பதை சாராளுடைய போதனையிலே நாம் கற்றுக்கொள்வோம். இங்கு நிறைய பேர் இருந்தாலும் ஆதியாகமம் 15 நம்ம வீட்டில் பிறந்தவங்களை எலியேசரை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று எடுத்துக்காட்சி எடுத்ததுக்கப்புறம் சொல்கிறான். அப்போ தேவன் அதை விரும்பவில்லை, இல்லைப்பா இந்த சாராளுடைய பிள்ளை தான் உனக்கு என்று அங்கு சொல்லுவோம். ஆனால் அதை விசுவாசித்தான் அது நீதியாக எண்ணப்பட்டு சாராள் மூலமாக ஈசாக்கு பிறந்துட்டு. ஆனால் அங்கு அதோடு தொடர்ந்து கானான் தேசத்தை சொல்லும்போது அதை ஆபிரகாம் விசுவாசிக்கவில்லை. சாராள் ஈசாக்கு பெற்றெடுப்பதை ஆபிரகாம் விசுவாசித்தவங்களிய அந்த கானான் தேசம் அந்த ஈசாக்குடைய சந்ததி கடற்கரை மணல் அங்கு வானத்து நட்சத்திரங்கள் என்று தான் அங்கே சொல்லப்படும். கடற்கரை மணல் என்ற வார்த்தை அங்கே இல்லை, அது பின்ன தான் வானத்து நட்சத்திரமும் கடற்கரை மணலும் சரித்திரத்தில் பின்ன தான் இணைந்து ஒழிய ஆதியாகமம் 15:4 வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்றார். வானத்து நட்சத்திரங்கள் என்ற ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார் என்பதை கவனிக்கணும். சரி, தேவன் தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது வானத்து நட்சத்திரங்கள் தானே. எனவே ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இந்த சாராளிலிருந்து இந்த ஈசாக்கிலிருந்து கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை தேவன் ஆபிரகாமுக்கு நேரடியாக சொல்லுகிறார். ஆனாலும் இந்த கானான் தேசம் என்ற எழுத்துக்குரிய பகுதியில் அவளுக்கு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஈசாக்கு என்பது ஒரு பகுதி, இந்த கானான் தேசம் என்பது மற்ற பகுதி. வாக்குத்தத்தத்தின் ரெண்டு பகுதிகளை இங்கு சாராளோடு இணைந்து நாம் படிக்கிறோம். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ரோமர் 9:9 அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை குறித்த காலத்திலே சாராள் ஒரு குமாரனை பெறுவாள். இது வார்த்தை. அப்போஸ்தலர் 9:5 பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமிலே காத்திருங்கள், அது 12 அப்போஸ்தலருக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். அப்போ பரிசுத்தாவியை நாம் வாக்குத்தத்தமாக பெற்றது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து பரலோகராஜ்யத்தையும் வாக்குத்தத்தமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஈசாக்கை வார்த்தையாகிய வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டது போல கானான் தேசத்தையும் எழுத்துக்குரிய பரலோகத்துக்கு நிழலாட்டமான வாக்குத்தத்தமாக அடைந்து கொள்ள வேண்டும். ஈசாக்கு என்பது வார்த்தை, இந்த கானான் தேசம் என்பது இந்த பூமியிலே அவளுக்கு கொடுக்கப்பட்ட எழுத்துக்குரிய இடம். இது வசனம்,
அது இடம் ரெண்டும் இணைஞ்சிருக்கணும். பரிசுத்த ஆவி என்பது ஆவிக்குரிய வாக்கு தத்துவம். ஆனால் பரலோக ராஜ்யம் என்பது நித்தியமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பரம கானான். இது எழுத்துக்குரிய கானான், அது பரம கானான். இது வார்த்தை, இது எழுத்து, வார்த்தை எழுத்து. பரிசுத்த ஆவி ஆவியின்படி உள்ள அபிஷேகம். அங்கு பரலோக ராஜ்யமும் அது புசிப்பு குடிப்பு எழுத்துக்குரியதல்ல, அது ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிறது. ஏன் நம்முடைய ரெண்டு வாக்குத்தத்தமும் அபிஷேகமும் ஆவிக்குரியது, பரலோக ராஜ்யமும் ஆவிக்குரியது. அங்கு ஈசாக்கு என்ற அது எழுத்து, கானான் தேசமும் எழுத்துக்குரியது என்பதை இணைத்தே தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார். அப்போ அதை ஆபிரகாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை விசுவாசிக்க. அதனால் அங்கு பிரச்சனை வருகிறதை நாம் படிக்கலாம். அதனால் இருட்டு வருது, அங்கு பட்சியை துரத்துகிறான். உடனடியாக தொடர்ச்சியாக 12:13-14 வசனத்தில், நீ சமாதானத்தோட நீ போனாலும் உன் சந்ததியார் 400 வருஷம் எகிப்திலே அடிமைகளாக இருப்பார்கள் அப்படின்னு தேவன் ஆபிரகாமோடு அந்த 15 சொல்லிட்டார். அதுக்கு பின்பு தான் ஆகார் மூலமாக இஸ்ரவேல் பிறக்கிறதை நாம் காணலாம் சரித்திரத்தில். ஆகார் வந்து எகிப்தில் ஆதியாகம் 12 அங்கு பஞ்சத்தில் போகும்போது கிடைச்சது தான் அந்த ஆகார் அடிமைப்பெண். அதுக்கப்புறம் தான் அடிமைப்பெண்ணோடு ஆபிரகாம் சேருகிறதும் இஸ்மவேலை பெற்றெடுக்கிறதும் அப்படிங்கிற சரித்திரம் 16 தொடரும். இது தேவனுடைய திட்டமும் நோக்கமும் அல்ல. இது ஆபிரகாம் சாரால் ரெண்டும் இணைஞ்சு தான் அவர்கள் செய்தார்கள். அந்த ஒருமைப்பாடு ரெண்டு பேருக்கு இருக்குது, ஆனாலும் அது சரியில்லையே என்பது இந்த தேவன் ஆபிரகாமோடு பேச்சுவார்த்தை இல்லை. 75 ஆபிரகாம் புறப்படுகிறார். இப்போது 85, இந்த இடத்துல 85, ஆதியாகமம் 85, 99 வரைக்கும் ஆபிரகாமோடு தேவன் பேச்சுவார்த்தை இல்லை. ஆதியாகமம் 17:1 99 தான் தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார். 85 to 99 நீங்களே பார்த்துடுங்க. இந்த இடைவெளி காலங்களில் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை, கடவுள் நம்மோடு பேசவில்லை அப்படிங்கிறதுக்கு ஆபிரகாமுக்கு என்னன்னா, இஸ்மவேலை கூட்டிக்கிட்டு அப்படியே வாக்கிங் போவார், அங்கே போவார் இங்கே போவார் கைகளே வச்சுக்கிட்டு. அவருக்கு போதும், இனி என்ன இருக்குது, கடவுள் எதுக்கு நமக்கு, இஸ்மவேல் நமக்கு கிடைச்சாச்சு அப்படின்னு தான் அவர். கடவுளை மட்டும் பேசலையா, ஏன் இவர் போய் பேசலாம். ஆனால் வாலண்டியராக தேவனே ஆபிரகாம், என்னப்பா நீ இனி உத்தவமாயிரு, நான் சர்வோல்லமுள்ள தேவன் என்று சொல்லிதான் 17:16, 19:18, 21:18, 10, 15 சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்று இந்த 5 வசனத்திலும் எழுதியிருக்கிறதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 17:16, 19:21, ஆதியாகமம் 18:10-14, இந்த 5 வசனங்களிலும் தேவன் நேரடியாக சாராள் நிச்சயமாகவே குறித்த காலத்திலே நான் திருப்பி வரும்போது மாற்றி மாற்றி அழுத்தத்திலே ஈசாக்குடைய பிறப்பை அந்த சாராளுக்கு கண்டிப்பாக ஒரு குமாரன் பிறக்கும் என்பதை சொல்லுகிறதை நாம் படிக்கலாம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இடையிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை ஆண்டவர் பெரிதாக எண்ணாதபடி நம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராக தம்முடைய திட்டத்தில் நோக்கமும் குறிக்கோள் உள்ளவராக நாம் எப்படி அவரோடு பேசாமல் விலகி போனாலும் அவர் நம்மை கைப்பிடித்து இழுத்து நம்மோடு பேசி அவருடைய திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்ற அவர் உண்மையும் நீதியும் அழுத்தம் உள்ள கடவுள் என்பதை சாராளுடைய போதனையிலேயே நாம் கற்றுக்கொள்கிறோம். நீ வேண்டானாலும் உன்னை விட மாட்டேன், கண்டிப்பாக ஈசாக்கு உனக்கு பிறப்பான் என்ற இடத்துல அந்த 99 வயதிலே ஆபிரகாமோடு தேவன் பேசுகிறதை நாம் படிக்கலாம். எனவே ஆண்டவர் வாக்கு மாறாதவர், அவருடைய திட்டங்களை நிறைவேற்றாமல் அவர் விட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு இந்த சாராளின் வாழ்க்கை நமக்கு மிகவும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா, ஒரு மாம்சத்துக்குரிய ஒரு குமாரன் பிறந்தாலும் அதுக்கு எதிராக ஒரு ஆவிக்குரிய குமாரன்
சாராளுக்கு பிறக்கிறான். இந்த மாம்சத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆவிக்குரிய பகுதி தான் சாராள். எனவே இந்த சாராள் ஒரு ஆவிக்குரிய நிலையிலும் அவருடைய குமாரன் ஒரு ஆவிக்குரிய நிலையிலும் இணைந்திருக்கிறதை நாம் காணலாம். சாராளுக்கு பல பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து அதெல்லாம் ஓஞ்சாச்சு. அதுக்கப்புறம் 20 அதிகாரத்தில் அதுக்கப்புறம் வருகிறது. இருக்கட்டும், நமக்கு சில உள் பிரச்சனைகள் உள்குத்து இருக்கும், அதை நம்ம சரிப்படுத்திக்கிடணும். என்ன ஒன்று, நம் மேல் தேவன் வைத்த திட்டங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். உள்குத்து இருக்கட்டும், அதெல்லாம் சரிப்படுத்திக்கலாம், உமுக்காட் போட்டுக்கலாம், எதா பண்ணலாம். சாராளை பற்றிய நோக்கம், ஒரு ஆவிக்குரிய நிலையை சாராள் அடைந்து கொள்வார், ஒரு மேலான நிலை சாராளுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதான் ஈசாக்கு. ஈசாக்கு என்பவர் ஒரு ஆவிக்குரியவன். ஒரு ஆவிக்குரிய பிள்ளையை நான் ஒரு மாம்சத்துக்குரிய நிலையிலே இருந்து நான் பெற்றெடுக்க முடியாது. ஒரு ஆவிக்குரிய பிள்ளையை ஆவிக்குரிய நிலையில் இருந்து தான் நான் பெற்றெடுக்க முடியும் என்பதுதான் சாராளின் சரித்திரம். சாராளின் கர்ப்பம் செத்து போன பின்பு, ஆபிரகாமனின் சரீரம் செத்து போன பின்பு ஈசாக்கு பிறப்பான் என்பது ஆவிக்குரிய நிலை. ஒரு ஆவிக்குரிய நிலையோடு ஆவிக்குரிய பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும். ஒரு மாம்சத்துக்குரிய நிலையோடு ஒரு ஆவிக்குரிய பிள்ளையை நான் பெற்றெடுக்க முடியாது என்பதுதான் இங்கு சொல்லப்பட்ட சரித்திரம். ஒரு ஆவிக்குரிய நிலையை ஆவிக்குரிய நிலையிலிருந்து தான் வெளிப்படுத்த முடியும். ஒரு மாம்சத்துக்குரிய நிலையிலிருந்து ஒரு ஆவிக்குரிய நிலையை நான் வெளிப்படுத்த முடியாது என்பதாக இருக்கிறது. இதே போல் 1 கொரிந்தியர் 2 12 11 வசனத்திலிருந்து நினைக்கிறேன், 12 வாசியங்களை 1 கொரிந்தியர் 2:12. நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷனான போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அதுதாங்க இந்த சாராள் ஈசாக்கு. நல்ல வசனம். பவுல் சரித்திரத்துக்கு தெளிவாக அவர் வந்து டாக்டரின் கொடுத்துருவார். அதுதான் நம்ம பவுலை ரொம்ப நமக்கு பிடிக்கணும். என்னென்ன சரித்திரம் இருக்குதோ அதுக்கெல்லாம் டாக்டரின் கரெக்டாக போட்டுருவார். நிருபத்தில் அதெல்லாம் கில்லாடி அவர் பேதுருவோ அவங்களோ அதெல்லாம் கொண்டு வர முடியாது. இவர் தான் அதுக்கேற்ற ஆள். அங்கே என்ன சரித்திரமோ அதுக்கேற்ற இடத்துல இவர் போட்டுருவார். ஆவிக்குரிய நிலையிலே ஆவிக்குரியதுக்கு ஆவிக்குரியதை சம்மந்தப்படுத்தி தான் பேசுவோம் இல்லையே, அதை மற்றதோடு நாங்கள் சம்மந்தப்படுத்தி பேச முடியாது. ஜென்ம குண உள்ளவன் இதை அறிய முடியாது என்பதை இஸ்மவேலோடு இணைத்தே பவுல் கொண்டு வர. ஈசாக்கு ஒரு ஆவிக்குரியவன். இஸ்மவேல் ஒரு மாம்சத்துக்குரிய இடத்துல ஜென்ம அந்த தன்மையிலே தான் அவன் இருக்கிறான் என்பதை அந்த வசனத்துக்கு பின்பு 13 வசனத்தில் நீங்க வேதத்தை கொஞ்சம் நல்லா படிங்க, புதிய ஏற்பாடு நல்லா படிங்க, எளிதாக இருக்கும். அதெல்லாம் நம்ம எளிதாக நாம் புரிந்து கொள்ளலாம். நமக்கு நல்ல படிப்பு எல்லாமே நமக்கு இருக்கு. அதை நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே போதும் உங்களுக்கு. எனவே நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் இந்த நாளிலே இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆவிக்குரிய நிலையை ஆவிக்குரிய நிலையோடு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல சரித்திரமும் உபதேசத்தை நாம் இணைத்து சொல்லக்கூடிய அளவில் இந்த சாராளின் போதனை நமக்கு இருக்கிறது. ரொம்ப 4:18 வாசிங்க. எண்ணாதிருந்தான், அதுதான் குறிப்பிடத்தக்கது. நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு அதான் முக்கியம். நம்ம என்ன எண்ணுகிறோம், என்ன எண்ணல். ஆபிரகாம் சரீரம் செத்து போனதையும் சாராள் கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. சாராளுக்கு என்ன பவுல் சொல்லுகிறார் என்றால், எபிரேயர் 11 ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இங்கு சாராளுக்கு தான் பவுல் வயிற்று கொடுத்திருக்காரு, அதை கவனிக்கணும்.
எனவே ஸ்திரீகள் என்ற இடத்துல இங்கு தான் வெயிட் கொடுத்துருக்கு. அங்கே ஆபிரகாம் அவன் எண்ணவில்லை. ஒரு பலகீனம் என்ற இடத்துல ஆபிரகாமுக்கு அது எண்ணம் இல்லை என்றும், இந்த பலகீனம் என்ற எண்ணத்தில் பெற்றெடுத்தாள் என்றும் இங்கு தான் பவுல் அதை அழுத்தத்தில் கொண்டு வந்து சாராளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். குறிப்பிடத்தக்க இடத்துல சாராளை தான் இங்கு கொண்டு வருகிறான். எனவே சாராள் தான் உனக்கு இதை பெற்றெடுப்பாள் என்று சாராளுக்கு தான் அழுத்தம் கொடுக்கப்பட்டு, நீ பெற்றெடுப்பான்னு சொல்லலையே, உனக்கு உன் மனைவியாக சாராள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. உன் மனைவியாக சாராள், உன் மனைவியாக சாராள் என்று தான் தேவன் சொல்லுகிறார். அவளுடைய உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் அப்படின்னு அங்கே சொல்லலையே, அவன் உன்னை போலவே இருப்பான் அப்படின்னு சொல்லலையே. உன் மனைவியாக சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் அப்படிங்கிறதுக்கு சாராள் என்ற ஸ்திரீயில் அந்த தாய் நல்ல ஒரு போதனை நமக்கு தந்திருக்கிறதாம். எனவே ஸ்திரீகள் என்ற இடத்துல அழுத்தம் பவுல் கொடுக்கிறான். நீங்கள் தான் அனைத்து வாக்குத்தத்தங்களை பிறப்பிக்கக்கூடிய இடத்திலே முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும். அந்த வசனத்தில் அந்த 12 வசனத்தை ஒரு தடவை திரும்ப வாசிங்கள். எபிரேயர் 11:12 நடந்துச்சா அது? வானத்து நட்சத்திரங்களும் கடற்கரை மனை போல எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோம். பிறந்தார்கள் அப்படின்னு பவுல் தெளிவாக சொல்லிட்டார். அது எங்கே பிறந்தார்கள் அப்படின்னா இஸ்லாமியர்கள் தான் இன்றைக்கி அப்படி இருக்காங்க. ஒளியே ஈசாக்குடைய யூதர்கள் எங்கே பிறந்திருக்காங்க, என்றைக்கு இருந்தாங்க அந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஏன் பவுல் அதை எழுதினார் என்றால், பல லட்சக்கணக்கான ஜனங்கள் இஸ்ரவேல் சரித்திரத்தில் இருக்க தானே செய்து இல்லையா? அந்த நாட்களில் அவர் பிறந்தார்கள் அப்படின்னு ஒரு ஒரு உண்மையை அவர் கொண்டு வருவதுனால, அங்கேயும் கடற்கரை மணலை போல் வானத்து நட்சத்திரங்களைப் போல் என்ற இது இல்லாவிட்டாலும், எங்கே அங்கே 8th புறப்பட்டு எல்லாம் 6000 எத்தனை லட்சம் ஜனங்கள், 6 லட்சம் 7 லட்சம் அப்புறம் தோன்றியிருக்காங்க. ஆனால் கடற்கரை மணலை போல் வானத்து நட்சத்திரங்கள் பிறந்தார்கள் என்று பவுல் ஏன் அதை எழுத வேண்டும் என்றால், அது 1000 வருஷ சாட்சியில்தான் அது இருக்குது. பிறப்பார்கள் அப்படி இல்லை, பிறந்தார்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு அங்கு வெளிப்படுத்தும் விசேஷம் 20:8 வெளிப்படுத்தும் விசேஷம் 20:8 இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் கடற்கரை மணலை போல பிறந்தார்கள் என்பது சரித்திரத்தில் இருக்கு. பிறந்தார்கள் என்பதற்கும் பிறப்பார்கள் என்பதற்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. பவுல் அதை எழுதுகிறார். அதனை எப்படி நாம் எடுக்க வேண்டுமோ நாம் எடுத்துக்கொள்வோம். வாக்குத்தத்தம் ஒரு நிறைவான வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தில் ஒருபோதும் ஒரு குறைவு வர முடியாது, நிறைவாகவே இருக்கும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் சாராள் என்ற அந்த சிறுடைய வாழ்க்கையிலே, நாம் ஸ்திரீகளாக இருக்கிறோம், தாய்மார்களாகிறோம், அது ஒரு தாய் நம்ம சாராள் நம்முடைய மூத்த தாய் என்ற இடத்துல வாக்குத்தத்தம் நிறைவாக அவள் தலையில்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதை இங்கே நான் படி 5 தடவை அழுத்தி சொல்கிறேன். 5 வசனங்கள். அப்போ அந்த அம்மா நகைச்சாங்க. ஆனாலும் ஆண்டவர் நீ சிரித்தா, நீ இவன் இல்லைங்கதும் அவள் இருக்குங்கதும் இப்படி கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. ஆனாலும் பவுல் தெளிவாக அந்த அம்மா தலையில் கடற்கரை மணலை போன்ற வானத்து நட்சத்திரங்களை போன்ற ஆசீர்வாதம் அதற்கு அந்த அம்மா தான் தாய் என்ற இடத்துல உறுதிப்பட்டதை வேதத்திலே நாம் தெளிவாக நாம் படிக்கிறோம். அது சாராளின் சரித்திரத்தின் பகுதி. அதுக்கு அடுத்தபடியாக சாராள் வாழ்க்கை என்ன என்றால், ஆதியாகமும் 21:12 அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், அதனால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். ஏற்கனவே சாராள் சொல்லிதானே இந்த ஆகார் இடத்துல இது பிறந்துச்சு. சாராள் சொல்லுகிறது எல்லாம் கேள்னு சொல்லிவிட்டார். அப்போ சொன்னதையும் கேட்டா எல்லாம் கேள், இதையும் கேள் அப்படின்ட்டார் கடவுள். விளங்குதா? அப்போ சொன்னதையும் நீ கேட்டா அவள் சொல்கிற எல்லாத்தையுமே கேளுப்பா. அதில் ஏதோ இருக்கு, அதை நான் பார்த்துக்கிடுவேன்.
அடிமை பெண்ணோடு பேருன்னு அவதானம் சொன்னா அவள் சொல்லுகிறத எல்லாமே நீ கேள் அப்படின்ட்டா ஒரே வாரத்தில் முடிச்சுட்டேன். அதனால் அதான் அதனுடைய உள்பொருள், உள்பொருள் அதான். அவள் என்ன சொன்னாலும் நீ செய்யக்கூடியது, சொல்லுது எல்லாம் கேளு அப்படின்ற இடத்துலே ஆகாரையும் அந்த பிள்ளைகளையும் புறமே தள்ளினதை நான் படிக்கலாம். சாராளின் வாழ்க்கையின் இறுதி பகுதி என்ற இடத்துல அடிமைத்தனத்தை முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்தின ஒரு தாய் தான் நம்முடைய தாயாகிய சாராள் என்பதை நான் படிக்கிறேன். 21 அதிகாரத்திலே பிள்ளை பிறந்தது, அதுக்கு விருத்த சேதம் செய்தார்கள், அவள் பால் கொடுத்தாள், அது பால் மறந்து வளர்ந்து விருந்து கூட வச்சு விட்டாங்க. அன்னைக்கு தான் அந்த பிரச்சனை நடந்துச்சு. ஒரு பிறப்பு, ஒரு விருத்த சேதனம், ஒரு பால் கொடுப்பு, ஒரு பால் மறந்து வளர்ந்து ஒரு விருந்து, இவ்வளவும் 21 அதிகாரத்தில் இருக்குது. ஈசாக்கு பிறந்தான் என்றால் அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? அவனை விருத்த சேதனம் செய்தாள் என்றால் அது எப்படி இருந்திருக்கும்? அவள் பால் கொடுத்தாள் என்றால் அது எப்படி இருந்திருக்கும்? பால் மறந்து வளர்ந்தான் என்றால் அது எப்படி இருந்திருக்கும்? அன்னைக்கு விருந்து செய்தான் என்றால் அது எப்படி இருந்திருக்கும் என்ற 5 பகுதிகளை அவளுடைய பிறப்பிலே 5 தடவை சொன்னதை இங்கு நீங்கள் இணைத்து கொள்ளுங்கள். 5 வசனங்கள் சொன்னோம் இல்லையா, அது அந்த 5 ஜாயின் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். இங்கே ஒரு 5, அவர் பிறந்தான், விருத்த சேதனம் செய்தார்கள், பால் கொடுத்தாள், அதை மறந்து வளர்ந்தான், விருந்து செய்தார் என்ற அழுத்தம். இந்த 5 இதையும் நாம் அங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5 இணைச்சிக்கணும். அது இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் வேண்டிட்டு இருக்கிறான். அவரை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லிட்டாரு, ஈசாக்கு பெரிய ஜாதியாக்கலை. ஆதியாகமம் 17 அதிகாரம் 20 வசனத்தை இந்த இஸ்மவேலை தான் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். உடைய ஈசாக்கு பெரிய ஜாதின்னு சொல்லவே இல்லையே விதத்தில். ஆதியாகமம் 17:20, அவனை தாங்க நான் பெரிய ஜாதியாக்குவேன். இஸ்மவேலர்கள் தான், இஸ்லாமியர்கள் தான் இன்றைக்கு உலகத்திலே பெரிய ஜாதி, இஸ்ரவேலர்கள் அல்ல. அவ்வளவு பெரிய ஜாதியை அந்த இஸ்மவேலுக்காக நீ வேண்டிக் கொண்டியே, என்னை விட்டியா? விடாமுயற்சியாக என்னை பிடித்தால் தவறையும் ஆண்டவர் நமக்கு பெரிதாக நமக்கு தந்து விடுவார். ஒரு தவறுக்காக நீங்கள் ஜோமனிட்டு போனேன்னா அது உங்களுக்கு பெரிய தவறாக ஆண்டவரே உங்களுக்கு தந்துடுவார், ஆக்கிடுவார். நீங்கள் அந்த தவறுக்கு விடாத ஜோமன்றீங்களே, விளங்குதா? ஒரு தவறு உத்தமனாயிருன்னு உனக்கிட்டு சொன்னார் இல்லையா, அவ என்ன தப்பு தானே? உத்தமனாயிரு என்று சொன்ன இடத்துல ஒரு தப்புக்காக திரும்ப திரும்ப நீ ஜோமனும் போது அந்த தப்பு உனக்கு பெரிய விளைவே உண்டுக்கும்படியாக பெரிய ஜாதியாக்க உன்னை மாற்றி விடுவார். ஒரு தவறுனி கடவுள் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். தெரிது தவறுனி, உத்தமனாக இருன்னு சொல்கிறாரு, ஆனால் திரும்ப திரும்ப அவன் நீ ஜபத்தை விட்டுட்டா கூட அவனை என்ன பண்ண போகிறாரு? சரி, ஏதோ ஒரு தப்பு சொன்னோம், அவன் அதை பற்றி சொன்னான், சரி அவன் இருந்துட்டு போட்டுப்பா அப்படின்னு அவர் விட்டுருவாரா? ஒரு கருத்து, அதையே போட்டு அதையே சொல்லி உனக்கு அவன் துக்கம், அவன் தள்ளும்போதும் துக்கம் அப்படிங்கிற அளவில் அவர் ஆபிரகாம் இருக்கிறார். அதனால் ஜபம், திருப்பி திருப்பி ஒரு விஷயத்துக்கு ஜபம், அந்த ஜபம் பெரிய விரிதமான காரியங்கள் என்பது பெரிய ஜாதி. ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லி நான் அதை யோசிக்கிறேன். சரி, தப்புன்னு சொல்லிட்டார், ரைட், நம்ம பேசாமல் இருந்து விடுவோம், அவர் செய்கிறதை செய்யட்டும் அப்படின்னா என்ன கடவுள் அப்படிப்பட்ட பெரிய கொடூரமான கடவுளாங்க? அப்படி கடவுள் அல்ல. ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்துட்டு அவரை தப்புன்னு சொல்லிட்டாரு, சரி என்னொரு பிள்ளைய நமக்கு தருவணி ஈசாக்க சொல்லியாச்சு, அவர் இஸ்மவேல் இருக்கிறான், என்ன அவனை கழுத்தையாக விட்டிடுவார், அமைதியாக அவர் விட்டுருந்தா அது வெளிக்கு தெரியாமல் போயிடும், அது வெளிக்கு தெரியாமல் அது போயிடும். சரி, ஏதோ ஒன்று நடந்துச்சிங்க, அவன் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அது கூட்டத்தோட கூட்டமாக வெளியே தெரியாமல் போயிடும். என்னுடைய யூகத்தை நான் சொல்கிறேன், இவர் ஜபம் போடுகிறதுனால அவனுக்கு கொஞ்சம், அவன் என்ன செய்கிறான்னா அந்த பிள்ளை பிறந்து இருந்தனா அவன் போய் அதை பரியாசம் பண்ணுறான். இவருடைய ஜபமும் இவனுடைய வாக்குத்தத்தமும்
பார்க்கலாம் நீயா நான் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவில் இருக்குதோ அப்படின்னு நான் யோசிக்கக்கூடிய ஜவம் பண்ணிட்டார். ஆனால் அவன் அந்த இடத்துல போய் பரியாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இந்த இடத்தில்தான் அதை யூகிக்க வேண்டிய கூடிய இடத்துல. சரி, ஏதோ இஸ்மவேல் ஆப்ரகாம் வந்து இஸ்மவேலோடு நல்லா இருக்கிறார்னா சாரால் என்ன பண்ண போகிறாங்க? சரி போட்டும், அங்கே போய் பரியாசம் பண்ணும்போது தான் அங்கே பிரச்சனை வருகிறது என்பதை நாம் கவனிக்கணும். அதனால தான் அந்த அம்மா இனி அவனை பொறுமே தள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியதுக்கு அது இஸ்மவேல் என்பதன் காரணம் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். எனவே நாம் ஒன்றை நாம் இதிலே சாராளுடைய போதனையிலே நாம் சாராள் ஏன் அவளுக்கு கோவப்படணும் அப்படிங்கிறத நான் கவனிக்கும். இங்கு உன் நாச்சியாரோட போய் சேர்ந்துக்கொள் அப்படின்னு சொன்னவங்களை அந்த ஆதியாகம் 16 அந்த நாச்சியார் ஏற்றுக்கொண்டு அந்த இஸ்மவேல் பிறக்கும்போது அங்கே தானே பிறக்க செய்திருக்காங்க அப்படின்னு ஆதியாகம் 11 நாச்சியார் அந்த சாராள் ரொம்ப கொடுமையாக நடத்தின இடத்துல அந்த அம்மா போயிட்டாங்க, ஆகார் போயிட்டாங்க. உன் கையில் இருக்கா நீ பார்த்துக்கன்னு சொன்னோடனே அந்த சாராள் இந்த ஆகாரை கொடுமையாக நடத்திட்டு கொடுமையாக எப்படி நடத்தியிருப்பாங்க? சாப்பாடு கொடுத்துருக்காது, இதெல்லாம் நீ செய்யணுங்கிறதும் தூங்க விட்டுருக்காது, இப்படி நடத்தினது கொடுமை அப்படிங்கிறதான் அது இருக்குது. அந்த வாசிங்களை ஆதியாகம் 16 ஓடி போகக்கூடிய அளவில் அந்த அம்மா நடத்திட்டாங்க. அது நம்ம தாய் சாராளுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கு. உன் கையில் இருக்கான்னு சொன்ன உடனே இந்த அம்மா கையில் இருக்கிறத கையில் தான் இருக்கிறாள். அந்த கையில் இருக்கிறாளுங்கிறத கொஞ்சம் பார்த்து நம்ம சொல்லணும். யோபின் புத்தகத்தில் அவன் கையில் இருக்கிறான்னு சொன்ன உடனே அவன் பார்த்துட்டான். ஆவாசிங்க, உன் கையில் இருக்கிறான்ப்பா அப்படின்னா அவனை விடுவானா சாத்தான்? அவன் கையில் இருக்கிறான் அப்படின்ட்டான். அதுபோல் ஆப்ரகாம் அவன் கையில் இருக்கிறான்னா நம்ம கைவரிசையை காட்டி அவளை கொடுமையாக நடத்தி அந்த கர்ப்பவதி தன் வயிற்று பிள்ளையோடே ஓடி போன இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் போய் என்னடா அந்த குடும்பம் இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு குறுக்கிட்டு, என்ன உனக்கு போ அப்படின்னு போன நாச்சியார்கிட்ட போனான். அதுக்கப்புறம் நாச்சியார் சேர்த்து இஸ்மவேல் பிறந்தாங்க. ஏதோ நேரம் அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பரியாசம் பண்ணக்கூடாது என்பதுதான் சாராளுடைய போதனையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தை. எனவே இந்த சரித்திரங்களை நீங்கள் படியுங்கள், ஆராய்ந்து பாருங்கள், அது முக்கியம். நான் வந்து எனக்கு பிரசங்கம் டெய்லி நிறைய 2-3 பிரசங்கம் இருக்கும். ஒரு நாளைக்கு 2 பிரசங்கம் தான் பண்ணுவேன். அப்போ என்றைக்கு என்னென்ன பிரசங்கனே எனக்கு நோட் எடுத்து குறிப்பெடுத்து யோசிக்க முடியாது. அந்த நேரம்தான் நான் வந்து பிரசங்கம் பண்ணுவேன். அங்கே வந்த உடனே சரித்திரம் தெரியும். அந்த நேரத்தில் தான் அங்கே பேச முடியும். அதுக்கு முன்னாடி சிந்திக்கிறதுக்கு யோசிக்கிறது நமக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா டெய்லி இருக்குது, அங்கங்கே போகும்போதெல்லாம் நான் கூட்டம் நடத்தும். எனவே அந்த சாராளமாக ஒரு தடவை கொடுமை பண்ணிவிட்டாங்க, ஓடிட்டாங்க, திருப்பி வந்தக்கூட அந்தம்மா கொடுமை பண்ணலை. ஆனால் பரியாசம் பண்ணுகிறதை கேட்டு தான் அந்தம்மா ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அவளை தள்ளிவிட்டதை வேதத்திலே நான் படிக்கிறோம். ஆனால் நீங்கள் சரித்திரத்தை பாருங்கள், நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு அவள் தான் சொன்னான். ஆதியாக 16:13 வாசிங்க. நீர் எனக்கு காண்கிற தேவன், 21 துறவை காட்டினார். அதை வாசிங்க. இவள் தான் கண்டா, ஆனால் அங்கு அவர் அவளை கண்டாள். ரெண்டும் இணைச்சிடுங்க. இவள் துறவை கண்டாள், அங்கு அவர் இவளை கண்டாள். ரெண்டும் ஒரு இணைப்பு. கடவுள் இந்த ஆகாரை காண்கிறார் அப்படிங்கிறது கிடையாது. இவள் காண்கிறதும் தேவன் இவளை காண்கிறதும் என்ற இடத்துல ஆகாரின் வாழ்க்கை சரித்திரம் இருக்கிறது. தேவன் இஸ்ரவேலின் தேவன், ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன், ஒருபோதும் ஆகார் இஸ்ரவேலின் தேவன் அல்ல. அவர் காணட்டும் இவள் காணட்டும், ஆகாரை தேவன் கண்டார். ஆகார் தேவன் அந்த துறவை காட்டினார் என்ற இடத்துல இருந்தாலும் இங்கு நம்முடைய தேவன் ஆபிரகாம் ஈசாக்கியாகவுடைய தேவன் என்பதை இங்கு நாம் கற்றுக்கொள்கிறோம். சரி, இப்போ
சாராளின் வாழ்க்கை முழுவதும் ஒரு நிறைவுக்குள் கொண்டு வருகிறதை நாம் படிக்கலாம். தன் வாழ்க்கையிலே ஆபிரகாமோடு அழைக்கப்பட்ட இடத்துல, அந்த அழைப்புக்கு பாத்திரவன் என்ற இடத்துல, அவளுடைய லைஃப் ஸ்டைல் விஷயத்திலே பிரச்சனைகள் வந்தாலும் அதை அவள் மேற்கொண்டு அவள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்து கொண்டு அதுக்கு விரோதமாக செயல்பட்டதை புறம்பே தள்ளி ஒரு நல்ல நிலையை ஈசாக்குக்கு ஒரு நிலைப்படுத்தி தன் வாழ்க்கையை முடித்தாள் என்பது சாராளின் சரித்திரம். கடைசியாக சாராளின் சரித்திரம் ஆதியாகமம் 23 முதல் வசனம். சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தாள், இவ்வளவே சாராளுடைய வயது. எனவே 127 ஆண்டு சாராளுடைய வாழ்க்கை சரித்திரம் என்பதை இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த 127 என்ற எண் சாராளுடைய வயது என்பது நமக்கு ஒரு போதனையாகத்தான் இருக்கிறது. இது இந்த ஆபிரகாம் என்ற இந்த மனிதனிலே தேவன் கொண்ட நோக்கம் 127 என்ற எண் இல்லை தான் அந்த அம்மா சாகிறாங்க. எஸ்தரின் புத்தகம் முதல் அதிகாரத்திலே வசனங்களை நாம் தொடர்ந்து வாசிப்போம். போதும், இங்கு 127 நாடுகளையும் ஆண்ட ஆங்கில பைபிளில் இந்தியா, இங்கு இந்து தேசம் என்றாலும் இந்தியா, இந்தியா என்ற இந்த தேசத்தின் சரித்திரம் 127 நாடுகள் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. எனவே இந்த 127 நாடுகள் என்ற இடத்துல 127 என்ற வயதிலே நம்முடைய தாய் சாராள் மரித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. எனவே இந்த தேசம் என்பது 127 நாடுகள். அதை ஆகாசவர் ராஜா என்ற ஒரு புரஜாதியான ராஜா அதை அரசாட்சி செய்த காலத்தில், சாராளின் வயது 127 என்ற நம்முடைய தாயாகிய சாராளுடைய மரணம் இருந்ததுனால் அவங்களுடைய சந்ததியில் உள்ள யூதர்கள் தான் ஆகாஸ்வேர் ராஜாவுடைய அரமனையிலே வஸ்திக்கு தள்ளப்பட்ட இடத்துல எஸ்தர் ராணி பட்டத்தை பெற்ற சரித்திரம் என்பது, எஸ்தரின் சரித்திரம் என்பது புதிய ஏற்பாட்டின் சபைக்கு சரியான நிழலாட்டமான ஒரு சம்பவமாக இருக்கிறது. எனவே 127 வயது என்பது சாராளின் சரித்திர முடிவு, அவ்வளவுதான், ஒரு எழுத்துக்குரிய பகுதி. அது 100 என்பது முழுமையான ஒரு பரிபூர்ணத்தை, இது 20 என்பது 2:10 என்ற தேவனையும் மனிதனையும் அன்பு கூறக்கூடிய 2:10 என்று நாம் எடுத்துக்கொண்டு, இது 7 என்பது பூரணம், 7 பூரணத்துக்கு கொண்டு வரும், 100 பூரணத்துக்கு கொண்டு வரும், அது மத்தியில் இருக்கக்கூடிய 20 என்பது நம்மில் அன்பு கூறுவதும் தேவனில் அன்பு கூறுவதுமாக இருக்கிறது. சாராள் நம் எல்லாருக்கும் தாய் என்ற இடத்துல இது 7 என்ற பரிபூர்ணம் இந்த பூமியிலே நமக்கு கிடைத்த பரிபூர்ணம். இந்த 20 என்பது 2:10 தேவனில் அன்பு கூறக்கூடிய, 10 என்றால் அன்பு, மனதிலே அன்பு கூறக்கூடிய அன்பு என்பது 20 எடுத்துக்கொள்வோம். அதுக்கு முந்தின 100 என்பது அது நிச்சயத்திலே நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய 100. 100 என்றாலே அது நிச்சயத்தை தான் காட்டுது, 100. அந்த நிச்சயம் என்பதுக்கு 100 தான் போட்டிருக்கு. ஆசரிப்பு கூடாரும் 100 முழ நீளம், 50 முழ அகலம், அது நித்தியத்துக்கு நிழலாட்டம். எனவே சாராளின் இந்த 100 என்பது நித்தியம் என்ற முழுமையை காட்டுகிறது. உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தா பரிசுத்த ஸ்தலம் என்பது 20:10, அது 20:10 என்பது 2:10, அது என்பது கடவுளில் அன்பு கூறுவதும் மனதிலில் அன்பு கூறுவதும் என்பதை காட்டுகிறது. 100, 20, 7 என்பது நமக்கு 7 லட்சிப்பின் படிகள் என்பது, அது ஒரு பூரணமாகத்தான் நம்ம கொண்டு வருகிறோம். எனவே அது நம்முடைய இந்த பூமியிலே நாம் அப்போஸ்தல உபதேசத்துக்குள்ளாக சபைக்குள்ளாக பெற்றுக்கொள்ளக்கூடிய 7 என்ற எண்ணின் பூரணம். ஞானம் தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்தி என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட பூரணம். 7 ஞானம் தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்தி என்பது நீதிமொழி போது ஒன்னா, அவ்வளவுதான், 7 தூண்கள், அது ரட்சிப்பின் 7 படிகள் தான். 7 என்பது நமக்கு சபையில் உள்ள பூரணம். 100 என்பது நித்தியம், அதுக்குள்ள 20:10 என்பது அது பர்சசலம், உன்னில் அன்பு கூற வேண்டும், பிறனில் அன்பு கூறவும் தேவனில் அன்பு கூற வேண்டும் என்பது நம்முடைய தாயாகிய, பெரிய தாயாகிய சாராள்
நம்ம எல்லாருக்கும் தாய் என்ற இடத்துல, 100 என்ற நித்தியத்தின் பரிபலனும், 20 என்ற பரிசுத்த ஸ்தலத்தின் கடவுளில் உள்ள அன்பும் மனுஷனுள்ள அன்பும், 7 தன் ஞானம் சித்திரம் தீர்த்த என்ற இடத்துல இந்த சபையிலே நமக்கு இருக்கக்கூடிய இந்த பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்வதற்கு சாராளின் மரணம் அந்த முடிவு நமக்கு ஒரு நல்ல போதனையாக இருக்கிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த 127 இணைந்ததான எஸ்தரின் சரித்திரம், அது இந்து தேசத்தின் 127 நாடுகள், அந்த இந்து தேசத்தின் ராஜா தான் ஆகாஸ்வேரு. அந்த ஆகாஸ்வேருக்கு வஸ்தி என்ற ஒரு மகாரூபதி இருந்தாளே, அவள்தான் வசந்தி என்று அநேகர் சொல்லுகிறார். அது இங்கு திராவிட நாட்டு பெண் என்பதை அநேகர் அதை உறுதிப்படுத்தக்கூடிய இடத்திலும் அதை கூறுகிறார்கள். எனவே திராவிட பெண் என்பதுதான், கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கக்கூடியது திராவிட பெண் தான், அதான் மகாரூபம். சிகப்பு வெள்ளை என்பது அங்கு யூதர்கள் என்பது அது ரூபவதி. எனவே இஸ்ரவேலருடைய ரூபத்தை காட்டிலும் மகாரூபம் என்பது திராவிடர்கள் என்பதை சரித்திரர்களும் சொல்லுகிறார்களே, அதை நாம் எடுத்தும் கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கலாம் என்பதைத்தான் 127 நாடுகளை கொண்ட மகாரூபவதி என்ற இடத்துல நம்ம தான் அந்த மகாரூபவதி என்ற இடத்துல இருக்கிறோம். நாம் நஷ்டப்பட்டு போகக்கூடாது. நமக்குத்தான் அந்த மகாரூபம் என்பது அங்கு காத்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா கத்தடவர்களை கைவிட போனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே 2வது அங்கே கொடுத்துருவார் அப்படிங்கிறதும் ஒரு கருத்து. நமக்கு தான் அங்கே புரஜாவுடைய நிறைவு என்பது மகாரூபம்னு எடுத்துக்கிடுங்க, கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறோம். இந்த புரஜாவுடைய நிறைவுக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு இருக்குது, எஸ்தருக்கும் அங்கே இருக்குது அப்படிங்கிறதை 2வது பகுதியாக நாம் கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்குது. அதை நாம் முழுமையாக நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. புரஜாதியுடைய நிறைவு என்பது வஸ்தி தான் மகாரூபவதி. மகா புரஜாதியுடைய நிறைவு உண்டாக்கப்பட வரைக்கும் இஸ்ரவேலை யூதர்கள் கடினமாகத்தான் இருப்பார்கள் என்று ரோமர் 11:25 ஒரு ரகசியமாக சொல்கிறார். இது நிறைவு இல்லாதபடி இது விழுந்துட்டா, ஆனால் நாம் நிறைவை அடைந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அதை நம்ம நிழலாட்டமாக அதை நம்ம கொண்டு வரக்கூடாது, ஒரு கருத்தாக சொல்கிறேன். எனவே இந்த மகாரூபவதி வஸ்தி விழுந்து போனால் என்பது நம்ம ஆதியிலே உள்ள விழுகைக்கும் மனிதனுடைய விழுகைக்கும் இந்த எஸ்தர் அந்த இடத்திலே கொண்டு வரப்பட்டது என்பது சபையின் அனுபவத்துக்குத்தான் அதை நிழலாட்டமாக நாம் கொண்டு வரும். ஆதாம் ஏவாள் ஏதனில கீழ்ப்படியாமையினால விழுந்துட்டாங்களே அப்படிங்கிறதுக்கு இங்கு கன்னிமாடம் என்ற புதிய ஏற்பாட்டு சபை அது விழுந்து போகாத இடத்திலே எஸ்தர் என்பது புதிய ஏற்பாட்டு சபை. கன்னிமாடம் என்பது சபை, அது ஏகா என்பது அன்னகர், அதிலே அங்கு கன்னிகைகள் என்பது உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்தன் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று பவுல் 2 கொரிந்தியர் 11:2-3 சொல்லுகிறாரே. உங்கள் மனது கெடுக்கப்படாதபடி, நீங்களும் கிறிஸ்துவை பெற்று உண்மையில் என்று விலகாதபடி, இயேசுவுக்கு ஆகாச ராஜாவுக்கு பட்டத்து ராணியாக கொண்டு வர வேண்டும் என்பது புதிய ஏற்பாட்டு சபையின் அனுபவங்கள் தான். இந்த 2வது அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் முருதாக்காய பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிட்டு பேசுகிறோம், ராஜாவை இயேசுக்கு ஒப்பிட்டு பேசுகிறோம், எஸ்தரை மனவாட்டிக்கு ஒப்பிட்டு பேசுகிறோம். வஸ்தி ஆகாசுர் என்பது ஆதாம் ஏவாள் என்ற இடத்துல அவங்க கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போனார்கள் என்பதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறோம். இன்னொரு பக்கத்தில் அந்த மகாரூபம் என்பது நாம் தான், நாம் அதை இழந்து போகாதபடி அந்த மகாரூபம் என்ற நிறைவை புரஜாவுடைய நிறைவு நமக்கு இருக்குது, அதை நாம் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சான்ஸை கொடுக்கிறார் என்பதும் இன்னொரு பக்கத்திலேயே நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது என்பதை இந்த 127க்கும் அந்த 127க்கு உள்ள விஷயங்களை இந்த நாளிலே நாம் தெளிவாக நாம் கற்றுக்கொண்டோம். எனவே இன்னொரு தடவை நான் சொல்கிறேன், ஆதியாகமம் 12:5 ஆபிரகாம் அழைக்கப்பட்ட இடத்துல தேவன் சாராளையும் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு பாத்திரவான் என்ற இடத்துல ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இருந்த ஒருமைப்பாட்டு இந்த மத்தியான வேளையிலே 2020 இந்த தாய்மார் ஜபக்கூட்டத்தில் ஒரு ஒருமைப்பாட்டை நாம் காத்துக்கொள்வோம். 2வதாக இந்த அம்மாவுடைய லைஃப் ஸ்டைல் அழகாக இருந்தாலும் அதிலே அவங்கள் ஒழித்திருக்க வேண்டும், மறைந்திருக்க வேண்டும்,
அழகு வீண் சௌந்தரிய வஞ்சனை உள்ளது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபுடைய பொண்ணை போல அங்கங்கு நாம் அலைந்து திருந்து நம்முடைய வாசனையை நாம் கெடுத்து கொள்ளக்கூடாது. இயேசு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை. எழுத்துக்குரிய பகுதி நம்முடைய இருப்போம், ஆவிக்குரிய பகுதி. அவர் 16 பேரில் சிறந்தவர் என்ற ஆவிக்குரிய அழகை நாம் பெற்றுக்கொண்டு எழுத்துக்குரிய அழகை நாம் கலைந்து போடுவோம். பவுல் சொல்வது போல லட்சணம் இருக்கிறவங்க அலங்காரம் வேண்டாம், லட்சணம் இல்லைன்னா நம்ம அலங்காரம் பண்ணலாம் என்ற கருத்தை விட்டு ஒட்டுமொத்தமாக இந்த கருத்திலே சோதனைகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள் வரும்போது நாம் நம்முடைய இஷ்டப்படி எங்கேயோ நாம் போகாதபடி, நகோமி ரூத்து போய் கஷ்டப்பட்டு வந்தது போல, இவங்க எகிப்துக்கும் போய் சிக்கல் பட்டு ஒரு ஆகாரை கூட்டி வந்தது போல வராதபடி, இது ஒரு எச்சரிப்பு திஷ்டாந்தம் என்ற போதனையிலே இந்த சாராள் போதனை இருக்கிறது. ஆனாலும் இந்த சாராள் உன் கற்ப பிறப்பானவளே உனக்கு சுதந்திரவாணி. இதில் சாராளை குறித்த திட்டம் நோக்கம் கடவுளுக்கு உறுதியாக இருக்கிறது, அதில் மாறிடாதுங்க. அழுத்தம் இருக்கிறது. 5 இடத்திலே உன் மனைவியாக சாராள் கண்டிப்பாக ஒரு குமாரனை பெறுவாள் என்ற வாக்கு தத்துவம் இந்த புத்தாண்டிலே நமக்கு உறுதியாக இருக்கிறது. எனவே அவள் பிள்ளை பெற்றாள், விருத்த சேதனம் பண்ணப்பட்டாள், பால் கொடுத்தாள், பால் மறந்து வளர்ந்தாள், விருந்தையும் பண்ணினாள் என்ற இடத்துல எல்லாவற்றையும் மேற்கொண்ட அனுபவம் சாராளுக்கு இருந்தது. அவள் 127 என்ற எண்ணிலே அவள் முழுமை பெற்றிருக்கிறாள். 127 நாடுகள் என்ற இடத்துல நாம் இருக்கிறோம் என்பதை இணைத்து இந்த நாளிலே நாம் நம்மை ஒப்பு கொடுத்து முழங்கால் படியிடுவோம். கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே அந்த ஆசீர்வாதம் நம் தலையில் இறங்குவதாக. சாராள் நம் எல்லாருக்கும் தாய் என்ற இடத்துல கலாத்தியர் 4:20 சொல்லப்பட்டது. 27 ஒரு மலடி, அவள் வாழ்க்கைப்படாதவள், கற்பவேதனைப்படவே. எழுத்துக்குரிய சந்ததி ஆணும் பெண்ணுமாக 4000 பிறப்பிக்கும். ஆவிக்குரிய சந்ததி ஆண் பெண் இல்லை என்ற இடத்துல அங்கு மெல்கிசதேக்கின் முறைமையிலே சந்ததி ஆவிக்குரிய சந்ததி உண்டாக்கப்படும். தேவன் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தது 4000 சரித்திரம். தேவன் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்ததுக்கு பின்பு ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை என்ற மெல்கிசதேக்கின் முறைமையிலே ஆவிக்குரிய பிதா என்ற இடத்துல ஆவிக்குரிய பகுதியாகவும் இருக்கிறது. நாளிலே அதற்கு ஒப்புக் கொடுப்போம்.